வெல்கம் டு கேமிங் கில்லர் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம சேனலில் செம்மையான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். அது என்ன அப்டேட்னா, அடுத்த மாதத்துக்கான எலிட் பாஸ் சீசன் 16 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஸ்பெஷல்ஸ் இதெல்லாம் வந்து டெய்லி ஒரு ஆஃபராக கொடுப்பாங்க, அதை வந்து எப்பயுமே வந்து நம்ம போய் எடுத்துருங்க. ஏன்னா வந்து இந்த கம்பெனி கரையில் ஆட்டே போட்டு போயிடுவாங்க. இந்த மாதத்துக்கான எலிட் பாஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் அடுத்த மாதத்துக்கான செப்டம்பர் மாதத்துக்கான எலிட் பாஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. பண்டல்லாம் P90 கன்று வேறு லெவலில் இருக்குது. வாங்க பண்டல்லாம் பார்த்தலாம் எப்படி அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, எப்பயும் போல் வந்து 400 diamond போட்டு ரீசார்ஜ் பண்ணால் ஓப்பனிங் எப்பயுமே ஒரு சட்டை ஒன்று கொடுப்பாங்க. ஒன்று லேடிஸ் சட்டை கொடுப்பாங்க, ஒன்று ஜென்ஸ் சட்டை கொடுப்பாங்க ஷர்ட்டு. அதை தவிர வந்து வேறு என்ன கொடுப்பாங்க, பேனர் இந்த டைமண்ட் வச்சுட்டு கொடுத்து நல்லா ஏமாத்துவாங்க. இந்த இடம் வந்து யாருமே யூஸ் பண்ணாத M10 M5 ஏதோ ஒரு இந்த கன்னோட பேர் வந்து மொக்க கன்று. அந்த கன்று வந்து நம்ம வந்து இறங்குனேன்னு ஒரு தடவை வந்து கிடச்சிச்சின்னா ஏதாவது ஒரு செவத்தில் போய் முட்டிட்டு அடிச்சுட்டு செத்தலாம் போல் இருக்குது. ஏன்னா அந்த கன்னை வச்சு சொல்கிறதுக்கு எனிமி நம்மளை போட்டு போயிடுவாங்க. அதே லெவலில் சாம்பராய் கேரட்டில் ஒரு சூப்பரான வந்து பேராசூட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எப்பயும் போல் ஒரு ஏமாத்த வேலை பேனர் அந்த டிபி இதே திருப்பி திருப்பி கொடுத்து நம்மளை சாவடிப்பாங்க. சரி, நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு சரி இதெல்லாம் விட்டுட்டு வேறு முக்கியமானது ஒன்று வந்து ஒரு வாரத்துக்கான பவுண்டரி டோக்கன் இது மாதிரி கொடுத்தா சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இந்த லேடிஸ் ஸ்கூலில் பண்ணல் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து அதிகமாக வந்து லேடிஸ் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கேர்ல் வச்சு. இது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்து பொண்ணுங்களே நிறையா பேர் உள்ளாடுறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பண்டல் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த எலிட் பாஸ் வந்து அவங்க போட்டே ஆவாங்க, நம்மளும் போடலாம் கண்டிப்பாக. ஏன்னா P90 கன்று அதே மாதிரி ஜென்ஸு இதோட பண்டலாம் வேறு லெவலில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெத் பாக்ஸ், உண்மையில் இந்த இடம் டெத் பாக்ஸ் வந்து உண்மையிலேயே வேறு லெவலில் விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். பாருங்கள் இது வந்து ஒரு வீடு மாதிரி இருக்குது. டெத் பாக்ஸு என்ன உள்ளே சவப்பெட்டி எதுவும் கட்டி உள்ளே அடுக்க போகிறாங்களான்னு தெரியல. உண்மையிலே பெருசாகவும் இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு வந்து அதிகமான ஏமாத்து வேலையில் கொடுக்குறாங்க. அந்த மெமரி பவர் டிபி இது அதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்டிங் மூலம் என்ன பார்த்தா 100 கிட்டே இருக்குங்க. இது எதுக்கு தான் கொடுக்குறாங்கன்னே தெரில. இது ஒரு டைமண்ட் வச்சுரு ஒரு 10 10 அப்படி ஒவ்வொரு இது ஈவெண்ட் முடியும் 10 10 கொடுக்கும். உண்மையிலேயே வந்து வேறு லெவலில் இருக்குது. நம்ம ரசிகர்கள் வந்து இன்னும் அதிகமாக வந்து டைமண்ட் போட்டு எலிட் பாஸ் அப்படி நிறைய பேர் போடுவாங்க. இந்த தடவை வந்து ஒரு சூப்பரான அப்டேட் இருக்காங்க. P90 கன் வந்து உண்மையிலேயே வந்து ஸ்கின் சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். சாம்பராய் கேட்டில் ஒயிட் அண்ட் வந்து ரெட்டில் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதுக்கு வந்து டேமேஜு இல்லை, டபுள் டேமேஜ் ரேட் ஆஃப் ஃபயர் இது மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையிலே வந்து வேறு லெவலில் தூக்கியிருக்கேன். இந்த இடம் எலிட் பாஸ் அப்டேட் எல்லாருமே கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இருந்தாலும் இந்த மாதிரி கண் கலராக கிடைக்குதுன்னா கண்டிப்பாக போட்டு தான் ஆகுவாங்க. நான் கண்டிப்பாக இந்த இடம் கண்டிப்பாக போட்டுருவேன். எப்படி இருந்தாலும் எப்பயும் போல் ஒரு ஏமாத்த ஒரு பேராசிட்டு. அதுக்கடுத்து வந்து போர்த்து லெவலில் வந்து அப்டேட் பண்ணுற ஒரு ஸ்கார்டு கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு, இந்த டைமண்ட் வச்சு மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா என்னப்பா குறைஞ்சா போக போகிறீங்க, அது தான் செய்ய மாட்டேங்கிறீங்க. பேக்கு, இந்த பேக் வந்து கொடுப்பாங்க எப்பயும் போல் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து வேறு பேக் வந்து ஒரு கெத்தாக ஒரு பேக் கொடுப்பாங்க. அந்த கெத்தாக கொடுக்குற பார்த்தீங்கன்னா ப்ரீ பாஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலேயே அது மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்குன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த பேக்கோட அந்த நம்ம ஃப்ரீ பாஸில் கொடுக்குற பேக் வந்து வேறு லெவலில் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த ஈவெண்ட் போட்டால் அந்த ஈவெண்ட் ஈஸியாக முடிச்சு வாங்கிடலாம். ஸ்டேட்டிங் போர்டு வந்து 2 கொடுத்துருக்காங்க, பேராசூட் 2 கொடுத்துருக்காங்க. ஆனால் கலர் மட்டும் லைட் லைட்டாக தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா டைமண்ட் வச்சுட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு 1 1 கொடுக்குறதுக்கு ஒரு 5 10 15 20 அப்படி கொடுத்தாங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருக்குது. நல்லா நம்மளும் இன்ட்ரெஸ்டிங்காக இது பண்ணலாம் வாங்கி வாங்கி. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் தேவையில்லை, பவுண்டரி டோக்கன் அதிகமாக கொடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் 6 கார்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்டேட் பண்ணுறது, அது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. அது எப்பயும் போல் வந்து அதிகமான ஏமாற்ற வேலை காயின்ஸு, காயின்ஸ் பரவாயில்ல நமக்கு நிறையா தேவைப்படும். ஏர்ட்ராப்லாம் தேவை கிடையாது. இந்த தடவை வந்து எமோட் வந்து உண்மையிலேயே வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. எமோட் வந்து டான்ஸ் ஆடுறது மாதிரி இருக்குது. ஆனால் அது எப்படி மூவ்மெண்ட்னு தெரியல, அது இன்னும் வந்து அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகலை. அது ரிலீஸ் ஆகிட்டுனா உண்மையில் வந்து இந்த தடவை எலிட் பாஸ் வந்து போட்டோன்னா 100% வந்து தேவையானதுன்னு ஆகி போயிடும். அதிகமாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த இந்த பேனர் தான் கொடுத்துருக்காங்க. பேனரை வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஓகே, ஸ்டோன் பார்த்திங்கன்னா இந்த ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோன் வந்து நமக்கு வந்து ரொம்ப தேவைப்படும். ஏன்னா இன்குபேட்டர்லேருந்து அதிகமாக வந்து நம்ம ஏதோ ஒன்று திடீர்னு வாங்குறது ரொம்பவே தேவைப்படும். இதுக்கடுத்து கடைசி பண்டல் வேறு லெவலில், அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னலாம் உங்கள்ட்ட பேக்கு ப்ரீ பாஸில் கிடைக்குது. இந்த பேக் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. இதுக்காகவே நம்ம வந்து எலிட் பாஸ் அப்டேட் போட்டு இதை உடனே தூக்கி நம்ம உடனே வந்து யூஸ் பண்ணணுங்க. இது வேறு லெவலில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜென்ஸ் பண்டல் உண்மையிலேயே வேறு லெவலே. இதுக்காக வந்து போடலாம். ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருப்பீங்க, இது ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேனா ஆல்ரெடி வச்சுருப்பேன்னு சொல்லுவீங்க. உண்மையிலேயே தெரியும், ஏன்னா இன்குபேட்டரில் இது வந்து போன சீசன் முந்தின சீசன் வந்து இன்குபேட்டரில் இது விட்டுருந்தாங்க. கண்டிப்பாக வாங்காதவங்க இதை வாங்கிக்கிங்க. இருந்தாலும் இது செம்ம மொக்கையாக தான் இருக்குது மூஞ்சி. ஆனால் ட்ரெஸ்ஸு கீழே நல்லாயிருக்கு, மூஞ்சி மட்டும் ரொம்ப மொக்கையாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் உங்களுக்கு தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேமிங்கில் சேனலில் மறக்காமல் செஞ்சு நான் போகிற வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.